அஸ்யுத்தரஸ் திசுதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா வந்து ஒரு நிமிஷம் சோ போன கிளாஸ் நம்ம வந்து இருபத்தோராவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் குபேரஸ் மனசல்யம் ஷம்சதீவ பராபவம் அபவித்த கதோ பாகு பக்ன சாக்க இவ சோ குபேரன் பத்தி பிரம்மா வர்ணிக்கிறது அதோட நிறுத்தினோம் இப்ப அடுத்தது வந்து அவர் வந்து யமனை வர்ணிக்கிறார் யமோபி விலிகன் பூமி தண்டேன அஸ்தமித த்விஷா அஹ் குருதே அஸ்மின் அமோகே அபி நிர்வாண ஆலா நிர்வாண ஆலாத லாகவம் சோ வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து யமனுடைய ஸ்தித்திய வர்ணிக்கிறார் ஆஹ் ஆக்சுவலி இந்திரன் யமன் அப்படி அந்த ஆர்டர்ல தான் வரணும் ஆனா இப்ப வந்து யமனுடைய ஸ்தித்தியில வந்து ஸ்தித்திய வந்து கடைசியா வர்ணிக்கிறது எதுக்காக எதுக்காக எதுக்கோசரம் அப்படின்னா இப்படிப்பட்ட யமனுக்கு கூட இந்த நிலைமை அப்படின்னு சொல்றதுக்கோசரம் தான் அவனை கடைசியா வர்ணிக்கிறார் எமோபி அதுக்குதான் எமோபிங்கிற அபிஷப்தம் சோ யமனும் கூட என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த தண்டம் வச்சுட்டு இருக்கான் இல்லையா அதுல வந்து அஸ்தமித துஷா தண்டேன அதுல வந்து ஒரு ஒரு ஒளி இழந்த அந்த தண்டத்தை வந்து அவன் எப்படி யூஸ் பண்றான் அப்படின்னா அதனால பூமியில வந்து எதையோ எழுதிட்டு இருக்கான் எப்படி வந்து நிர்வாண ஆளாதல் ஆகவம் அந்த தண்டத்துக்கு வந்து எப்படி எந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது அந்த தண்டம் அப்படின்னா இது போரை நெருப்பு அணைஞ்சி அங்காரம் அந்த அங்காரம்ங்கிறது கோலு அது அதை வச்சு அந்த கறிக்கட்டைய வச்சு நம்ம எப்படி தரையில எழுதுவோமோ அந்த மாதிரி ஆயிடுத்து இப்போ வந்து இந்த யமனுடைய அந்த தண்டம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்லோகம் யமோபி விலிக்கன் பூமின் தண்டேன அஸ்தமித துஷா குருதே அஸ்மின் அமோகே அபி நிர்வாண ஆலாத லாகவம் அதாவது அஸ்தமித த்விஷா தண்டேன யமோபி பீம் பூமி விலிகண்ணு அஸ்தமித த்விஷா அடங்கிய ஒரு ஒளி ஒளி குறைச்சலா இருக்கிற மங்கிய ஒளியோடு இருக்கின்ற தண்டேன அந்த தண்டத்தினால் யமோபி யமனும் கூட பூமியும் விழிகண்ணு பூமியை பூமியில் எழுதி கொண்டு எழுதி கொண்டிருந்தான் எழுதி கொண்டிருந்து என்ன எழுதி கொண்டு அமோகே அபி அஸ்மின்னு நிர்வாண ஆலாத்த லாகவம் குருதே அமோகே அபி அமோகனா சபலகன்னு சபலகன்னு அர்த்தம் சபலம்னு அர்த்தம் சோ அமோகே அபி எப்பவுமே வந்து சபலத்தை சக்சஸ்ஸ குடுக்கிற அந்த தண்டத்துல நிர்வாண ஆலாத்த லாகவம் குருதே எப்படி வந்து எல்லாம் அணஞ்சி போயி ஒரு கம்ப்ளீட்டா லாஸ்டான ஒரு கட்டை ஒரு கரிக்கட்டை அந்த கரிக்கட்டையை வச்சுட்டு தரையில எழுது எழுதுவா ஜென்ரலி சோ அதுக்கு ஒரு லாகவம்னா ஒரு அவமானம் மாதிரி அதுக்கு எப்படி வந்து ஒரு அபகுமான எழுதிருக்காரு இங்க கமெண்ட்ரியில அதுக்கு எப்படி வந்து ஒரு பகுமானம் கொடுக்காம அந்த எரிக்கட்டையை வச்சுட்டு தரையில எழுதுவாளோ அதே மாதிரி இந்த யமனானவன் தன்னுடைய தண்டத்தை வந்து தரையில வந்து அதை வச்சுட்டு தரையில எழுதுறான் அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு சாக்ஷாத் யமனே தள்ளப்பட்டான் அப்படிங்கறத சொல்றார் இந்த ஸ்லோகத்துல சரியா இருக்கா இப்ப மேல வியாக்கியானம் பாக்கலாம் யம அவஸ்தாம் ஆக யமனுடைய அவஸ்தாயே சொல் சொல்றார் யமஹ அபி யமஹாபி தண்டேன பூமிம் விலிக்கண்ணு அமோகே அபி அஸ்மின் நிர்வாண ஆலாத லாகவம் குருதே சோ யமஹ அபி யமனும் கூட தண்டேன பூமிம் விலிக்கண்ணு தண்டத்தினால் பூமியை எழுதி கொண்டு யமஹா விலிகண்ணு அமோகே அபி அஸ்மின்னு எப்பொழுமே எப்பொழுதுமே சபலத்தன்மையை கொடுக்கும் அதில் நிர்வாண ஆலாத லாகவம் குருதே ஒரு எரிஞ்சு போன கட்ட அதனு அதுல வர அந்த அங்காரம் அந்த கோல் அதை வச்சு அதுக்கு அதை வச்சு தரையில எழுதுவா அந்த மாதிரி ஒரு எரிஞ்சு போன கட்டை மாதிரி தன்னுடைய கட்டையினுடைய அந்த லாகவ லகுத்தன்மைக்கு இந்த யமனானவன் தன்னுடைய தண்டத்தை உபயோகிச்சான் அப்படின்னா அந்த தண்டத்துக்கு வேற ஒண்ணும் பிரயோஜனமே இல்ல வேற வேலையே இல்ல அதனால அஹ் இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு வந்து அவனுடைய தண்டமானது தள்ளப்பட்டது சரியா எமயதி நிமயதி நியமயதி அசதகா இது யமகா யமயதி யமமத்தன் வந்து கண்ட்ரோல் பண்றான் நியமயதி நியமத்துக்கு உட்பட வைக்கிறான் அசதகா இது யமகா அதாவது கெட்டவால கூட துஷ்டாள கூட ஏன்னா நான் சத்தா இருக்கிறவால சரிப்படுத்தணும்ங்கிற அவசியம் இல்ல அசத்தா இருக்கிறவங்களை தான் சரிப்படுத்தணும் அவாள எமயத்தி நியமயதி அசதகா இத்தி யமஹா அசதாம் அசத்தம் நியம் அந்தகோ அப்ப நியந்தா அயம் அந்தகோ அபி அபிஷர் அசத்தாம் நியன் தாம் நியந்த நியந்தா சோ அசத்துக்களை நியமனம் பண்றவர் அயம் இவர் அந்தகோ அபி அந்தகனும் கூட அப்படிங்கிறதுனால அபிஷப்த அப்புறம் அனேன அசிய திக்பால திரய வதிரேக உக்தா இதனால முன்னாடி சொன்ன அந்த இந்திரன் குபேரன் அப்புறம் இன்னொன்னு யார் இன்னொன்னு யாரு சொன்னார் வருணன் இல்லையா அவ மூணு பேரை தவிர இவருக்கு வந்து ஒரு வெதிரேகம் ஒரு டிஃபரன்ஸ்ங்கிறது இங்க வந்து சொல்லப்படுறது இதனால ததா பூத அயம் ஏதாதிருஷ ஜாதக கிமுத அந்யா இது பாவக இந்த மாதிரி அசதாம் நியந்தாவாக இருந்த அப்படிப்பட்ட அந்தகா யமஹா அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலவை ததா பூத்த அயம் 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 அப்படி ஏதாது ஜாத்த அந்த மாதிரி இருந்த யமனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதி கிமுத அந்யா இந்த இந்த ஸ்தித்தினா மத்தவாளுக்கு என்ன விசேஷம் நிலைமைத்தம் மகேந்திர விரத்தாந்த வர்ணானந்தரம் கிரமம் அதிக்கிரமிய வருண குபேரையோ அவஸ்தா பிரதிபாதிதா சோ இப்படி அதாவது இந்திரன் யமன் வருணன் ஆர்டர் வரணும் அந்த வா அந்த ஆர்டரை விட்டுட்டு இந்திரனுக்கு அப்புறம் வருணன் வருணனுக்கு அப்புறம் குபேரன் குபேரனுக்கு அப்புறம் கடைசியா வந்து யமனை ஏன் சொல்றா அப்படின்னா இப்பேற்பட்ட யமனுக்கே இந்த கதி அப்படின்னு உத்கிருஷ்டமா இருந்த அந்த எல்லாருக்கும் அந்தகனா இருக்கிற அந்த யமனுக்கே இந்த கதி அப்படிங்கிறத சொல்றதுக்கோசரம் தான் இந்த ஸ்லோகம் இங்க சொல்லிருக்காங்கிறான் சரியா இத வந்து இந்த ஆர்டரை மாத்தி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் யமசிய ஏதாதிருஷம் விசேஷம் பிரதிபாதையத்தும் ஏவ யமனுடைய இந்த மாதிரி ஒரு விசேஷத்தன்மையை பிரதிபாதியத்தும் ஏவ சொல்வதற்கோசரமே மகேந்திர விறத்தாந்த வர்ணானந்தரம் மகேந்திர விறத்தாந்தம் அவாளனுடைய வர்ணனைக்கு அப்புறம் கிரமம் அதிக்கிரமிய ஆர்டரை விட்டுட்டு வருண குபேரையோகோ அவஸ்தா பிரதிபாதிதா இந்திரனுக்கு அப்புறம் வருணன் வருணனுக்கு அப்புறம் குபேரன் அதுக்கப்புறம் யமன் சொல்லியிருக்கான் ஏன்னா மூணு பேரையும் சொல்லிட்டு நாலாவதா யமனை சொல்லும் பொழுது ஏன்னா கடைசியா எப்பவுமே ஒத்தர ஒத்தர் ஒன்னு பண்ணும் பொழுது இப்ப வந்து நம்ம ஒண்ணு குடுக்குறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் கரைசியா குடுக்கிற வாழ்க்கைக்கு எல்லாம் ஜாஸ்தி விழும் குறைச்சலாம் விழலாம் வேற விஷயம் பட் வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா அந்த யமனுக்கு வந்து இந்த மாதிரி யமோபி இப்படிப்பட்ட யமனும் கூட அப்படிங்கறத எம்போசிஸ் பண்றதுக்கோசரம் தான் யமனை கடைசியா போட்டிருக்க அதுதான் அருணாச்சலநாத்தாதய புனக அயந்தூ ஸ்லோக பிரசமாத பிரசமாதர்ச்சிஷாம் இத்தி அஸ்ய அனந்தரம் பட்டனிய இத்திய உத்தவந்த மேல பாத்தேன்னா அருணகிரிநாத் கமெண்ட்ரி இங்க இருக்கு பாருங்க பிரகாஷிகா வந்து அவருடைய கமெண்ட்ரி நம்ம புக்கிலே மேல இருக்கு பிரசமாத் அர்ச்சிஷாம் இந்த ஸ்லோகம் வந்து இது அசிய அனந்தரம் பட்டனியாக அப்படின்னு போட்டிருக்காரு இங்க வந்து இந்த எம்பசிஸ் கோசரம் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கிறத சொல்லி முடிச்சுட்டார் தண்டேன ஸ்மரண மாத்திரேனா அபி அசதாம் பயங்கரேண இத்தியர்த்த தண்டேன அப்படின்னா தண்டம் ஒண்ணு அவ ஒன்னு அந்த தண்டேன ஸ்மரண மாத்திரேன அது ஸ்மரண மாத்திரேனா அசதாம் பயங்கரேண சோ அசதாம் அப்படின்னா பயங்கரேண விலி பூமியை எழுதி கொண்டு விஷாவந்தி தண்டாதினாவிலேன கவர்த்தி இது விஷாசிய அனுபவ அயம் ஜென்ரலி வந்து ரொம்ப துக்கத்துல விஷாதம்னா துக்கம் விஷாத அப்படின்னா துக்கத்தோட இருக்கிறவா தான் தண்டம் கட்டையை வச்சுட்டு பூமியிலதான் எழுதுறது இல்லைன்னா அந்த பீச் மணல்ல உட்காண்டு ஏதாவது பொழுது போல ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் எதுவும் மனசு வந்து சரியில்லை அப்படின்னா அப்படி எழுதுவோம் சோ அந்த மாதிரி விஷாத வந்தகி தண்டாதீனா பூமி விலேகனம் குருவந்தி இல்லைன்னா சும்மா இந்த தண்ணியில அலப்பாயறது இதெல்லாம் வந்து ஜென்ரலி பண்ணவே கூடாதுன்னு சரியா சோ இந்த மாதிரி விஷாதத்தோட துக்கத்தோட இருக்கின்ற கஷ்டத்துல இருக்கிறவா தான் இந்த மாதிரி தண்டாதினா பூமி விலேகனம் குருவந்தி பூமியில எழுதுவா இது விஷாதசிய அனுபவ ஹம் விஷாதத்தினுடைய ஒரு அனுபவம் ஒரு விபாவம் அனுபவம்னு சொல்றோம்ல அந்த விஷாதத்தினுடைய அனுபவம்ங்கிறது என்ன அப்படின்னா தண்டாதினா பூமி விலேக்கனம் அதுக்கப்புறம் அமோகே நிஷ்பல ந பவதி இது அமோக தமின் அப்படி சஃல பிரகாரே அபி இத்தர அதாவது அமோகே அபி இவன் வந்து நிஷ்பலன் இவனுக்கு வந்து எப்பவுமே தான் அப்படின்னு இருந்தபொழுதிலும் கூட நபவதி மோக தஸ்மின் நிதி இவனுக்கு வந்து அமோகம்ங்கிறது எப்பவுமே கிடையாது அப்படிங்கறத அசபலம் நிஷ்பலம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சபல பிரகாரே அபி இத்தியர்த்த சபல சபலம்ங்கிறது தான் இவனுக்கு எப்பவுமே அப்படிங்கிறதுனால தான் அமோகே அபி அப்படிங்கிற அபிஷப்தம் மேலும் என்ன அப்படின்னா அபிசப்தா அயோக்யம் என்ன அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூட் அயோக்யத்துவம் இது சூச்சையாதி அஸ்மின் தண்டே நிர்வாண ஆலாத லாகவம் இந்த தண்டத்துல நிர்வாண ஆலாத லாகவம்ங்கிறத ஏத்தி வச்சிருக்கா எப்படி அப்படின்னா நிர்வாணே பிரசாந்த அனலே அலாத்தே உல்காயாம் எது லாகவம் ஆகமான தோதி நிர்வணம் அப்படின்னா பிரசாந்த அனலே அனைந்த அனல் அக்னி அத் அதுல அதுல இருக்கிற அலாத்தம் அப்படிங்கிறது அங்காரம் அந்த உள்காயம் அதுல எது லாகவம் எது வந்து லாகவம் லகு அப்படினாலே சின்னதுன்னு அர்த்தம் லகோஹோ பாவம் இல்லையா லாகவம் லாகவம் அப்படின்னாலே இங்க வந்து அபகுமான அதுக்கு ஒரு மரியாதை ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாதது மாதிரி அதை வந்து நீச்சமா சொல்ற மாதிரி தத் கருதி எத அயம் அபி தண்டம் பூவிலேகனாத உபயோஜித்தவான் திய தனாத ஏன் அப்படின்னா அயம் தாதுசமபி தண்டம் இத்தம் அதாவது இந்த அந்த மாதிரி இருந்த இந்த தண்டத்தை பூவில விளேக்கனாத உபயோஜித்தவான் பூமியில எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிட்டான் தஸ்மின் அனாதர ஸ்புட ஏ அதனால அந்த அந்த தண்டத்துக்கு ஒரு அநாதரங்கிறது இங்க கிளியரா இருக்கு சத்ரு பிரகார சாமர்த்திய அபாவ கிருதக இது அவசியம் ஏன் வந்து அந்த தண்டத்தை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றான் தன்னுடைய ஒரு ஒரு ஆயுதத்தை அவன் ஏன் இப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து சத்ரு பிரகாரம் பிரகாரம்ங்கிறது அடிக்கிறது சத்ருவ வந்து அட்டாக் பண்றது அந்த சத்ருவ அட்டாக் பண்ற சாமர்த்திய அபாவ கிருதக அந்த அதனால அதுக்கான ஆதரவு ஏன்னா வந்து தரகாசுரனை எதிர்த்து இவாளால இந்த ஆயுதத்தை உபயோகிக்க முடியல உபயோகிக்க முடியல அப்படின்னா அந்த தண்டம் என்ன வேஸ்ட் தானே அதால பூமியில சோ அதனால அந்த தண்டத்துக்கு ஏன் அப்படி ஒரு ஒரு ஏன் அப்படி அப்படின்னா நாட் கேபபிள் என்னஃப் டு அட்டாக் த எனிமி இது அவசியம் அது தெரிஞ்சுக்கணும் தண்டஸ்யாதி நிஸ்தேஜஸ் அஹ் நிஸ்தேஜஸ்தூ ஆஹ் சாரி நிஸ்தேஜஸ்துவ பிராப்தி அஹ் தர்ஷன மாத்திரைனை இவ அவசேயா இதி ஆக அத்த என்ன எதற்கு அஸ்தமித த்விஷா சாரி இத்தி தண்டசியாபி தண்டத்துக்கும் என்ன அப்படின்னா நிஸ்தேஜஸ்துவ பிராப்தி தேஜஸ் இல்லாத ஒரு தன்மை அது தர்ஷன மாத்திரேனே மாத்திரேன அவசேயா இத்தியாக சோ அத பார்த்த மாத்திரத்திலே அந்த தண்டத்துக்கு வந்து நிஸ்தேஜஸ்துவம் அது அது வந்து தன்னுடைய தேஜஸ இழந்துடுத்து அப்படிங்கறது தெரியுது அதுக்கோசரம்தான் என்ன பதம் ஸ்லோகத்துல அப்படின்னா அஸ்த அஸ்தமித சரியா மங்கிய ஒளி ஓகேவா மேலும் அஸ்தமிதாம் அப்படின்னா வினஷ்டா ட்விட்டு அப்படின்னா சோபா எஸ்ய தத்ததா அஸ்தமிக்கப்பட்ட அப்படின்னா நாசமாக்கப்பட்ட நாசமடைந்த ட்விட்டு அப்படின்னா ஒளி ஷோபா அழகு எஸ்ய தத்தையா ஏதத்து தண்ட விசேஷனம் நிர்வாண ஆலாத்த சாமிய சித்தியர்த்தம் சோ வந்து நிர்வாண ஆலாத்த இந்த தண்டம் இருக்கு அப்படின்னா அந்த தண்டத்துக்கு ஏதாவது ஒரு கொடுக்கணும் மோனோ பெரும்னா அந்த தண்டம் வந்து அது அதோட அது வந்து கறி போல கட்ட போல ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அப்செக்டிவ் கொடுத்தாதான் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த ஒரு கம்பாரிசனை இல்லையா ஏதத்துச்ச தண்ட விசேஷனம் நிர்வாண ஆளாத சாமிய சோ சாமியர்த்தம்விஷாங்கிற ஒரு விசேஷனம் வந்து அஸ்தமி தத்விஷா தண்டேன அப்படிங்கிற அந்த தண்டத்துக்கு அந்த விசேஷனம் எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னா அப்பதான் இந்த நிர்வாண ஆலாத்த லாகவம்க்கு சாமியமா அதை சொல்ல முடியும் அத்த இந்திராதி ஆயுதானாம் நஷ்ட பிரபாவத்துவ பிரதிபாதனேன ததி அதிஷ்டாத்ரியா தேவதாயாக அப்படி பயாகுலத்துவம் தரிசிக்கும் சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு இந்திரனுக்கு அவனுடைய அந்த வஜ்ராயுதம் மொக்கையா போயிடுச்சு எட்ஜ்ல அப்புறம் வருணனுக்கு வேற ஒன்னு சொன்னார் அதே மாதிரி குபேரனுக்கு என்ன சொன்னார் அவருடைய அப அபவித்த கதகா பாகு அந்த மாதிரி ஆயிடுத்து இவருக்கு வந்து என்ன சொன்னது பணவு பாஷ் பாஷகா மந்திரேன ஹத வீரியசிய பணினக பாவத்தை அடைஞ்சு விட்டார் வருணன் அந்த பாஷம்ங்கிறது அவருடைய ஆயுதமாக சொல்லப்பட்டது அதே மாதிரி இந்திரனுக்கு வந்து அவனுடைய குலிசம் அது வந்து ஆயுதமாக சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அபவித்த கதகான்னுங்கிறது குபேரனுக்கு சொல்லப்பட்டது இங்க வந்து இவருக்கு வந்து இவரோட அஸ்தமி தத்விஷா தண்டேனங்கிறது இவருடைய ஆயுதத்தை பத்தி சொல்றது சோ இந்த மாதிரி இந்திராதி இந்திரன் முதலிய ஆயுதங்கள் நஷ்ட பிரபாவத்துவ பிரதிபாதனைன அவைகளுக்கு வந்து நஷ்ட பிரபாவம் பிரபாவம்னா ஒரு ஒரு எஃபெக்ட் மாதிரி அது ஒரு அது ஒரு சக்தி சோ அந்த நஷ்ட சக்தியோட சக்திய சொல்றதுனால பிரதிபாதனை தத் அதிஷ்ட அதிஷ்டாத்ரியா அதுக்கு அதிர்ஷ்டமா இருக்கின்ற ஒவ்வொரு வெப்பனுக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டாத்தா இல்லையா ஒவ்வொரு தேவத வந்து அந்த ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கா அந்த தேவதாயாக அபி பயாகுலத்துவம் குலத்வம் தரிசித்தான் அவாளனுடைய பவரும் வந்து அந்த தேவதைகளும் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பியர்ல இருக்கா அப்படிங்கறது காண்பிக்கப்பட்டது இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி சேயிங் இந்திரன் வந்து மூச்சு வந்து சும்மா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு பதில அவ வாழ் ரெஸ்பெக்டிவ் வேலையை வந்து அவ வாழ் அந்த கையில இருக்கிற ஆயுதம் வந்து அந்த சாமர்த்தியத்தை இழந்துடுத்து அப்படிங்கறதுனாலேயே அந்த ஆயுதத்தை அந்த தேவதைகளுக்கும் பயாகுலத்துவம்ங்கிறது தர்ஷிதம் தே ஆர் தேர் இன் பியர் ஆஃப் தாரகாசுரன் அப்படிங்கிறது தெரியறது சரியா இருக்கா இருக்காரு அஹ் சிசுபாலத்துல முதல் சர்க்கத்துல அந்த ராவணன் நாரதர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து சொல்லிட்டு வருவார் நீங்க வந்து எப்படிப்பட்டவர் சாக்சாத் ராமாவதாரத்துல நீங்கதான ராவணனை கொன்னேன் நீங்கதான் அந்த சிசுபாலனை வதம் பண்ணணுங்கிறதுக்கு ராவணனுடைய இன்சிடென்ட் எல்லாம் வர்ணிப்பார் அதுல வந்து அந்த யமனுடைய அந்த மாடு இருக்கு பாருங்க எரும மாடு அனுடைய ரெண்டு கொம்ப உடச்சி அவன் வந்து தன்னோட வில்லா பண்ணிப்பானான் இத்தனை நாளா அந்த அந்த எரும மாடு வந்து அந்த கொம்புனுடைய பாரத்தினால தலை குனிஞ்சிருந்துதான் இப்ப வந்து அந்த ரெண்டு கொம்பு அவமானத்துனால தலைய தலையை குனிஞ்சிருக்கான் அந்த மாதிரி ராவணன் அந்த யோசிக்கிறாங்க அந்த ராவண ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்ல பட் இது படிச்சது ஞாபகம் இருந்தது அந்த கொம்பு வந்து பாரத்தினால இத்தனை நாள் குடிஞ்சிருந்தது இப்ப அவமானத்தினால தலை குடிஞ்சிருக்கு அந்த யமனுடைய இதுங்க விஷமங்கள் சோ வந்து அதான் சரியா எமோபி விழிக்கன் பூமின் ஆஹ்

பிரகாம ஆலோகனியதான் காளிதாசர் மாதிரி தான் எழுதுணும் என்ன அப்படின்னா இப்ப வந்து என்ன அப்படின்னா சாக்ஷாத் சூரியன் எப்படி இருக்கான் ஆதித்யா அப்படிங்கிறது பன்னெண்டு சூரியன்கள் இல்லையா அதனால அந்த ஆதித்யர்கள் எப்படி அமி ஆதித்யாக எப்படி இருக்கா அப்படின்னா பிரதாப கஷய சீதலாகா குளுமையா இருக்காளாம் ஏன் குழுமையா இருக்கா அப்படின்னா அவளுடைய பிரதாபம் அப்படிங்கிறது அந்த தாபம் ஹீட் அது க்ஷயம் ஆயிடுது சில புக்குல கஷத்தின்னு இருக்கு நம்ம புக்குல க்ஷயம் தான் இருக்கு பிரதாப க்ஷய சீதலாகா அந்த பிரபா பிரதாபத்தினுடைய க்ஷயம்னா க்ஷீணம் குறைஞ்சதுனால சீதலாகா குழுமையாக இருக்கின்றார்கள் அந்த ஆதித்யாகா அது எப்படி இருக்கான் அப்படின்னா சித்திர இவ இவகதாக பிரகாம ஆலோகனியதாம் அப்படியே ஒரு சித்திரத்துல வரைஞ்சி எழுதினா எப்படி இருக்கும் ஒரு சூரியனை அப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா பிரகாம ஆலோகனியதாம் ஜென்ரலி நம்மளுடைய கண்ணினால சடார்னு நம்மளால சூரியனை பார்க்கவே முடியாது பூசும் கண்ணு இல்லையா அதனுடைய ஒளி வந்து அவ்வளவு பவர்ஃபுல் ஆனா இங்க எப்படி அப்படின்னா இது வந்து பிரதாப கஷயா ஆதித்யா பிரதாபம் குறைஞ்சி ரொம்ப குளுமையா இருக்கின்ற இந்த ஆதித்யங்கள் எப்படி இருக்கு எழுதப்பட்ட ஒரு பார்க்க பிரகாம ஆலோகனியதாம் அப்படின்னா நன்னா இட் கம்ஸ் டு மை விஷன் ரொம்ப ஈஸியா பார்க்க முடியுது வித்தவுட் எனி எனி ட்ரபிள் எனி பெயின் ஐ எம் ஏபிள் டு சீ த சன் எப்போ அப்படின்னா சித்திரத்துல தான் பார்க்க முடியும் சோ இப்ப நிஜமான சூரியனே எப்படி இருக்கான் அப்படின்னா சித்திரத்துல வரைஞ்ச சூரியன் மாதிரி எல்லாருடைய கண்ணுவாலயும் பாக்குற மாதிரி ஆயிட்டும் நல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இது இருக்கு இதுதான் அந்த இதுல வந்து ஒரு நிமிஷம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சித்திரா பிதார ஆமா நிறைய இடத்துல பின்னாடி வரும் அந்த உம் அப்படின்னு போட்டு மிரட்டி நின்னுட்டு இருப்பாரு பின்னாடி வருவார் இங்க இந்த காலையில வந்து இது பார்த்தேன் அதாவது எந்தெந்த சீசன்ல இந்த ஆதித்ய ஹய அதாவது ஆதித்ய ஹதயம் நினைக்கிறேன் அரோ அ அருணா மாசி அஹ் டு வை பால்குனே ஒவ்வொரு மாசத்துல ஒரு பேர் மாசிச்ச வேதக்ய வைசாக்கே தபனஸ்மிருத ஜேஷ்ட மாசே मासी तपेत तपते ओद्रह आषाढे तपते रविहि गबस्तिहि श्रावणे मासे यमो बाद्रपदे यता तथा इशे इवे हिरण्य रेताहाच कार्तिकेच दिवाकरः मार्गशीर्षे तपेत मित्रः पौषे विष्णुः सनातनः इतेदे द्वादश आदित्यः काश्यपयः प्रकीर्तत காசிபாருடைய புத்திரர்கள் இந்த பன்னெண்டு பேரும் இவைகளை தான் நம்ம வந்து ஆதித்யான்னு சொல்றோம் அமீச கதம் ஆதித்யா பிரதாபக்ஷயா சித்த நியஸ்தா இவ கதாக பிரகவாம ஆலோகனீயதா சோ வந்து பிரதாபக்ஷயா அமீ ஆதித்யா கதம் இந்த ஆஹ் பிரதாப கஷய சீதலாக பிரதாபம் குறைஞ்சதுனால குழுமையாக இருக்கின்ற இந்த அமி ஆதித்யாக இந்த சூரியன்கள் கதம் எப்படி இப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சித்திரஸ்தாக இவ பிரகாம ஆலோகனீயதாம் கதாகா சித்திரத்துல எழுதப்பட்டது போல பாக்கிறதுக்கு பிரகாம ஆலோகனியதாம் ரொம்ப ஒரு விரும்பி பாக்குறது பாக்குறதுக்கு உகுந்த மாதிரி ஆயிடுத்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்ற வந்து வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம் ல அவஸான வணனம் அவசிஷ்டு தவசு பிரதானபூத்தம் ஆதித்தனம் அவஸ்தான் பிரஸ்தி சோ அந்த திக் பாலர்கள் அந்த யமா அஹ் இந்திரன் யமன் வருணன் குபேரன் அவளை சொல்லிட்டு அவஸ்தா அவஸ்தா வர்ணனானந்தரம் அவளுடைய ஸ்தித்தியை வர்ணிச்ச அப்புறம் அவசிஷ்டேஷு தேவேஷு நீதி இருக்கின்ற தேவர்களிடத்தில் தேவர்களுக்குள் பிரதான பூதானாம் ரொம்ப பிரதானமாக இருக்கின்ற ஆதித்யானாம் அவஸ்தாம் பிரஸ்தௌதி ஆதித்யர்களுடைய பன்னெண்டுங்கிறதுனால ஆதித்யாம் அவஸ்தாம் பிரஸ்தௌதி அமி அமி ஆதித்யாச்ச பிரகாம ஆலோகனீயா கதா ஆலோகனீயாம் கதாக கதம் அப்படின்னு இந்த ஆதித்யர்கள் கண்ணுக்கு வந்து பார்க்க பார்க்க தகுந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் எப்படி அப்படின்னு அமி புறத்த திருஷ்யமானாக அமி அப்படின்னா புறத்தக திருஷ்யமானாக அமி இஸ் டு முன்னாடி தெரிகின்ற ஹஸ்த நிர்தேச பூர்வ கோயம் விவகாரம் அதாவது கையை காட்டி காமிக்கலாமா சரியா இவர் இது மாதிரி இருக்குல்ல காமாட்சி மதுசூன சரஸ்வதி இது மாதிரி இருக்கு ஹஸ்த நிர்தேஷ பூர்வ கோவாய் கை காமிச்சி காமிக்கிற மாதிரி இருக்கு விவகாரம் ஆதித்யா துவாதச ஆதித்யா பன்னெண்டு ஆதித்யர்கள் சகாரோ அயம் அபிஷப்தார்த்தே அதாவது அமீச்ச அமீச்சது ஆதித்யா கதம் அப்படின்னு இருக்கோம் நான் அந்த ச வந்து ஆதித்யர்கள் அபிஷப்தார்த்தே ச எங்க பிரயோகம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஏ பூர்வம் பிரபயா துர்நீரீஷா தே அபி எப்படி அப்படின்னா ஏ ஏ எவர்கள் பூர்வம் முன்னாடி பிரபயா ஒளியினால் துர்நிரீக்ஷாக கண்ணுக்கு புலப்படாமல் அதாவது துர்நிரீக்ஷாக வெரி டிஃபிகல்ட் டு சி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த நேக்கட் சைட்ல வந்து அப்படியே விஷன்ல பாக்குறதுங்கறது கஷ்டம் நீங்க டெலஸ்கோப் எல்லாம் வச்சுன்னு வேணா பாக்கலாம் டைரக்டா சூரியனை வந்து ஒரு ஒரு சூரியன் நம்ம சூரியனை சொல்றேன் நல்லா உச்சி வெளியில வெயில்ல மத்தியானத்துல மெட்ராஸ் மாசத்துல மெட்ராஸ்ல வந்து நல்ல இந்த மாசத்துல பேர் என்ன அக்னி நட்சத்திரம் டைம்ல ஒரு சூரியனை வந்து நம்ம கண்ணால பாக்கணும்னா முதல்ல கண்ணால பாக்கவே முடியாது ஜலம் ஒழுவும் அந்த மாதிரி கண்ணுக்கு வந்து ஒரு எரிச்சல கொடுக்கும் அப்படி துர்நிரீக்ஷாக எதனால பிரபையா தன்னுடைய ஒளியினால் ஏ துர்நிரீக்ஷாக தே அபித்யா அவர்களும் கூட பிரகாம ஆலோகனீயதாம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரகாமம் யதேச்சம் ஆஸ் டிசைடு எப்படி விரும்பமோ ஆலோகனீயதா ஆலோகனியா அப்படின்னா திரஷ்டும் சக்யா இது பிரகாம ஆலோகனியாக பாவ் எதேச்சம் பாக்கறதுக்கு தகுந்தர மாதிரி இருக்கு சரியா தேஷாம் பாவக தத்ததா தாம் கதாகா பிராப்தாக கதம் பிரகாம ஆலோக்கனியதாம்கு அவர் ஃபுல்லா வாக்கியம் போட்டு நமக்கு சொல்றார் என்ன அப்படின்னா பிரகாம ஆலோகனியதாம் அப்படின்னா பிரகாமம்னா எதேச்சம் ஆலோகனியா அப்படின்னா இஸ் ஈக்வல் டு திரஷ்டும் சக்யா அப்படின்னு அர்த்தம் இது பிரகாம ஆலோகனியாக தேஷாம் பாவக அதனுடைய பாவம் தத்ததா தாம் அந்த பிரகாம பிராமலோகனியதாம் கதாக அப்படி பார்க்க தகுந்ததான ஒரு தன்மையை அந்த ஆதித்யாக கதாக அடைந்தன பிராப்தாக கதம் கதம் சப்த விஸ்மயே ஒரு ஆச்சரியத்தோட எப்படி வந்து ஆதித்யம் வந்து பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு ஒரு ஒரு விஸ்மய விஸ்மயார்த்தே தாதுசாக ஆதித்யா அப்ப

முடியாத அந்த ஆதித்யர்கள் இப்படி ஆயிட்டா அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றா உத்ரேக்ஷை என்ன அப்படின்னா சித்திரநஸ்தாக இவ அப்படியே சித்திரத்துல வந்து நெஸ்தம்னா வைக்கப்பட்டது போல சித்திரே தூ சித்திரேஷும் நெஸ்தாக அப்படின்னா லிகிதாக இவ சித்திரம் பெயிண்ட்ல பிக்சர்ல வரைஞ்ச மாதிரி இவ நஹி சித்திரநஸ்தா ஆதித்யா ஆஹ் துராலோகாக பவந்தி சித்திரநஸ்தா ஆதித்யா ஆஹ் து சரி சித்திரநெஸ்தாக ஆதித்யாக துராலோகாக ந பவந்தி சித்திரத்துல வரைஞ்ச அந்த ஆதித்யர்கள் வந்து பார்க்கறதுக்கு பார்க்க முடியாதவர்களாக ஆக மாட்டார்கள் சோ பார்க்க முடியவராக ஆகுவார்கள் அர்த்தம் துராலோகாக ந பவந்தி அதுக்கப்புறம் பிரகாம ஆலோகனீயத்துவ பிராப்தோ ஹேதுமாக சோ அதுக்கு என்ன ஹேது அது சொல்லணும் போனோம் இப்படி இருக்கிற சூரியன் ஜாஜ்வல்யமா பிரகாசிச்சு இருக்கிற சூரியன் கண்ண பார்த்தா சாதாரண கண்ணால பாக்க முடியாதுன்னு அப்படி ஒரு பிரதாபத்தோட இருக்கின்ற ஒரு சூரியன் திடீர்னு பிரகாம ஆலோகனியத்துவ பிராப்தோ என்ன கோதுகோ என்ன காரணம் அப்படின்னா ஹேதும் ஆக என்ன அப்படின்னா பிரதாப கஷயசீலதா எவ்வளவு அழக எழுதுவோ கமெண்ட்ரிய இல்ல பிரதாப க்ஷயசீலதா அதுல வந்து பிரதாபஸ்ய அப்படின்னா ஆத்தபஸ்ய அந்த ஆதபத்தினுடைய க்ஷயேன சீதலாஹா சீதாஹா அந்த ஆத்தபத்தினுடைய க்ஷயம்னா க்ஷீணம் குறைவதால் என்ன சீதலாகா குளிர்ந்த குளிர்ந்ததாக இருக்கு ஏதச்ச பராபவ ஹேதுகசிய தைன்யசிய அனுபவ பராபவம் அப்படின்னு அவமானம்னு அர்த்தம் அந்த பராபவ ஹேதுகசிய அவமானத்தினுடைய ஹேத்துவான அதுக்கு தைன்யசிய அனுபவ முன்னாடி வந்து நமக்கு என்ன அனுபவம் இருந்தது அதுல அது வந்து ஆஹ் இதோட அனுபவம் எது விஷாதசிய அனு அங்க இங்க வந்து என்ன அப்படின்னா தைன்யாவ அனுபவம் சரியா இருக்கா அமீச்ச கதம் பிரகாம பிரதாட்சயஸ்திரமலோக்கனீயம் அடுத்தது பரகுலாத்து மருதாம் வேகபங்கோ அனுமீயதே அம்பாம்ப அம்பசாம் ஓக சம்ரோதக பிரதீப கமனாது இவ அடுத்தது வந்து யாருன்னா மருத்து வாயு வாயு எடுத்துக்கிறார் எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பரியாக்குலத்தினால என்ன அப்படின்னா ஒரு கஷ்டத்தினால வாயுனுடைய வேகம் குறைஞ்சிருத்தான் அப்படின்னு அனுமீயதே சரியா பரியாக்குலத்துவாது அனுமீயதே மேலும் என்ன அப்படின்னா அம்பசாம் ஓக சம்ரோதக பிரதீப கமனாத் இவ எது போலன்னு ஒரு உபமாலங்காரன் சொல்றார் அம்பசாம் ஓக சம்ரோதக ஜலத்தினுடைய ஓகம் ஓகம்னா வேகம் பிரவாகம் அதனுடைய சம்ரோதம் அதுக்கு வந்து ஒரு 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 தடை ஒரு என்ன சொல்றது ஒரு அப்டிரக்ஷன் அது வந்து எதனால அப்படின்னா பிரதீப கவனா தீவ நீங்க மலையிலேந்து ஜலத்தினுடைய பிரவாகம் இருக்கிறதுக்கும் கீழேந்து ஒரு மேல் பகுதிக்கு ஜலம் ஏறும் பொழுது இதனுடைய பிரவாக வேகம் வந்து குறைஞ்சு கரெக்ட்டா கரெக்டா மேலேந்து ஒரு குழியில ஜலத்தை ஜலம் வந்து இறங்கிட்டு அப்படின்னா அப்படியே பிரவாக வேகம் வந்து அப்படியே ஜக ஜக ஜகன் இருக்கும் அதுவே வந்து ம இருந்து கீழில இருந்து ஒரு குழியில இருந்து மேல் பக்கமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனோம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த அந்த ஜலத்துக்கு வந்து வேகம்ங்கிறது குறைஞ்சிடும் அந்த மாதிரி இங்க பரியாகுலத்துவாது மருதாம் வேக பங்கக அனுமியதே இங்க வந்து மருத்துக்கு வந்து ஏதோ ஒரு பரியாகுலம் ஏதோ ஒரு க துக்க காரணத்தினால கஷ்டத்தினால அதனுடைய வேக பங்கம்ங்கிறது அனுமியதே அது எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா நதியினுடைய ஜலத்தினுடைய அந்த வேகத்துக்கு வந்து எப்படி ஒரு சம்ரோதம் ஆகுமோ எதனால அப்படின்னா பிரதீப கமனாது இவன் சரியா சோ வந்து இங்க என்ன அப்படின்னா அம்பசாம் ஓக சம்பரோதக அம்பசாம் பிரதீபகமனாது ஓக சம்பரோதக இவ ஜலங்களுக்கு ஜலத்துக்கு பிரதீபகமனாது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போறதுனால அதனுடைய ஓக சம்பரோதக அதனுடைய பிரவாகத்துக்கு ஒரு விக்ரம் ஒரு தடை அது அது போல ததிவ என்ன அப்படின்னா மருதாம் பரியாகுலத்துவாது வேக பங்கக அனுமியது மருத்துக்கு இங்க ஒரு பரியாகுலத்துவம் ஒரு பரியாகுலம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு கஷ்டத்து காரணத்தினால அதனுடைய வேகத்துக்கும் ஒரு பங்கம்ங்கிறது அனுமீகத்தே சரியா மேல வந்து நம்ம வியாக்கியானம் பாத்துன்னு போலாம் ஆஹ் பரியா இதி இது இதி ஆஹ் மருதாம் வாயுனாம் மருத்து அப்படின்னா வாயு தேஜ ஸ்மிருதியுக்தா அஷ்டவ் ஆஹ் நான் இதுல இருந்து படிக்கணும் வாயுனாம் அவஸ்தாம் பிரகாசிகா படிச்சிருக்கேன் விவரணம் வாயு நாம் வாயுனுடைய அவஸ்தைய சொல்றார் பரியாகுலத்வாத் பரியாகுலத் மருதாம் பரியாகுலத்துவாத்து வேக பங்கா மருத்துனுடைய அந்த பரியாகுலத்துவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கஷ்டம் அதனால அந்த துக்க காரணேன வேகபங்கம் வேகசிய ஒரு வேகத்துக்கு ஒரு பங்கம் வேகசிய பங்கா பவதி அது வந்து அனுபி அனுமீயத்தை அனுமானம் பண்ணப்படுறது மருதாம் அப்படிங்கிறது இங்க எட்டு விதமான மருத்து சொல்றா ககன ஸ்பர்ஷன வாயு அனில மாருத ததா பிராண பிராணேஷ ஜீவௌச்ச மருத அஷ்டவு பிரகீர்த்திதாக ஒன்னு ககன ரெண்டு ஸ்பர்ஷன மூணு வாயு அனில நாலு அனலம்னா அக்னி அனிலம்னா காத்து சரியா மாறுத அஞ்சு பிராண ஆறு பிராணேஷ ஏழு ஜீவ எட்டு அஷ்டௌ அஷ்டவ் பிரகீர்த்திதாகா ஸ்மிருதி உத்தானாம் அஷ்டானாம் வாயுனாம் நது மருத்கணானாம் அதாவது இந்த மருத்கணங்கள்ங்கிறது இந்த திருப்பி இந்த காலையிலதான் ஏதோ போட்டிருக்கார் என்ன அப்படின்னா அந்த பௌரம்ஷம் அது வந்து அந்த அவளுக்கு வந்து ஏழு தேவர்கள் பிறந்தா காசிய அஹ் இவளுக்கும் திதிக்கும் ஆஹ் அதுல வந்து ஆஹ் அதுல வந்து இவா ஏழு பேரை சொல்றா இதே ககனன் ஸ்பர்ஷன் வாயு அணிலன் மாருதன் பிராணன் அஹ் பிராணேஷன் எல்லாம் இவாதான் இதுல ஏழு பேரு சொல்லி அது மூலமா அத ஏதோ வெட்டி நாற்பத்தி ஏதோ வருது ஏழு இன்ட்டு ஏழு பாகமா சோ அதுதான் கணங்கள்னு சொல்றா சோ இங்க வந்து சொல்றது வந்து ஸ்மிருதி உக்தானாம் அஷ்டானாம் வாயுனாம் நது மருத்கணானாம்னு சொல்றார் தேசம் வேக அனுபவத்தேகே வேக பங்க அனுபபத்தேகே அவைகளுக்கு அந்த மருத்கணங்களினுடைய வேக பங்கு பங்கம்ங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது பாசிபிள் கிடையாது அதனால இங்க சொல்றது இந்த அஷ்டானாம் வாயுனாம்ங்கிறார் சரியா இட்ஸ் நாட் கோ டீப் பரியாக்குலத்வாத் அப்படின்னா வியாக்குலத்வாத்து ஏதோ ஒரு வியாக்குலம் காரணத்தினால அயதாபூர்வ சஞ்சாராத்து ஹேதோஹோ இத்தி யதாபூர்வம் அப்படின்னா முன்னாடி இருந்த மாதிரின்னு அர்த்தம் அயதாபூர்வம் அப்படின்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம் அதுதான் ூர்வ சஞ்சார்த்த முன்னாடி எப்படி வந்து ஃப்ரீயா ஒரு சஞ்சாரம் இருந்ததோ வாயுக்கு அந்த மாதிரி இப்போ இல்ல அதுதான் காரணம் வேகசிய பங்ககா வேக பங்கக வேகத்தினுடைய பங்கம்ங்கிறது வேக பங்கக அனுமீயத்தை அப்படின்னா திருஷ்யமானேன பரியாக்குலத்வேன லிங்கேன வாயுநாபி வேக எத்த குற்றி பக்ன ஜாத இது அனுமீயதே இத்தியர்தா அனுமீயத்தை அப்படின்னா திருஷ்யமானேன பரியா சோ வந்து பாக்கற கண்ணுக்கு எதிர்க்க பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த ஏதோ ஒரு பரியா ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு டிஸ்டர்பா இருக்கு அப்படிங்கிற லிங்கேன லிங்கம்னா காரணம்னு நடத்தம் ஹேத்துன்னு நடத்தம் ஹேத்துனா வாயுனாம் அப்படி வாயுக்கு கூட அப்படின்னா வாயுங்கிறது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு செகண்ட் மூச்சு வாயு நின்றுனா நம்ம எல்லாரும் நின்னுட்டோம் இல்லையா அப்படிப்பட்ட வாயு நாமபி வேக அந்த வேகமானது எத்திர குத்தராபி பங்க ஜாதக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பக்னம்ங்கிறது ஆயிருக்கு அப்படிங்கிறது அனுமியதை புரியுறதா அத்திர உபமா என்ன அப்படின்னா அம்பசாம் ஓக சம்பரோதக பிரதீப கமனாது இவ அம்பசாம் ஜலத்துக்கு அந்த ஓகம்ங்கிறது பிரவாகம் அதனுடைய சம்ரோதம் அப்படிங்கறது அதுக்கு ஒரு அப்சன் அது வந்து எதனால அப்படின்னா பிரதீப கவனாத்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால அம்பசாம் அப்படின்னா ஜலானாம் ஓக சம்ரோதக ஓகசிய அப்படின்னா பிரவாகசிய சம்ரோதக அப்படின்னா சமயக் ரோதக நல்லா கட்டுப்படுத்த நிறுத்தப்பட்டிருக்கு அது வந்து எப்படி அப்படின்னா சமுத்திர வர்தனாதினா விச்சேத பிரதீப ஜலம் போய் சமுத்திரத்துல கலக்கும் அந்த சமுத்திரம் இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கு வந்து விச்சேதம் ரெண்டா பிரியும் சோ அந்த மாதிரி பிரதீப கமனாத்து பிரதீபம் அப்படின்னா பிரதிகூலம் அப்படின்னா ஆப்போசிட் அகைன்ஸ்ட் யதாபவதி ததா கமனாத்து அதை நான் சொன்னதுதான் மலையிலேந்து பிரவாகம் வரும்பொழுது வேகமா வரும் அதுவே பிரதீப கமனாத்து அப்படின்னு சொல்லும்பொழுது பிரதிகூல கமனாத்துன்னு எடுத்துக்கணும் கூலம்னா உங்களுக்கு தட்டத்துக்கும் கூலம்னு பேரு இங்க பிரதிகூலம்னா எவ்ரி தட்டம்லாம் அர்த்தம் இல்ல பிரதிகூலம்னா ஆப்போசிட்னு அர்த்தம் சரியா பிரதீபம் அப்படின்னா பிரதிகூலம் எதா பவதி ததா கமனாத்து அதனுடைய வேகசிய பங்காக பவதி எதா நதினாம் வேக பங்க சுகானுமேக இது சோ நதியினுடைய அந்த வேகபங்கம்ங்கிறது பங்கம்ங்கிறது நம்ம நன்னா புரிஞ்சுக்க முடியும் ஆனா காத்தினுடைய வேகபங்கம்ங்கிறது வெறும் நம்ம வந்து சடார்னு அர்த்த ஸ்புரிக்கிறது கொஞ்சம் நமக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து எப்படி அப்படின்னா நீங்க அந்த இது மாதிரி எடுத்துக்கணும் அந்த உபமாலங்காரம் இரண்டாவது இதுக்கு அப்புறம் உதாரணம் இருக்கு பேரு அது என்னது குணதோஷோ புதோ உதக கிருண்ணன்னு அந்த ஸ்லோகம் மாதிரி எடுத்துக்கணும் இங்க வந்து மருதாம் வேக பங்க ஏன்னா இதுக்கு சாதாரண தர்மம் ஒன்னா சொல்லல இங்க வந்து பரியா சாதாரண தர்மம் மருதாங்கிறது உபமேயம் வேக பங்கக அங்க வந்து உபமானமா நீ சொல்ற அம்பசாமுக்கு வந்து பிரதீப கமனாது ஓக சம்பரோத புரியுறதா ஆனா இது ரெண்டும் அநுநியத்தேங்கிற ஒரு ஒரு இதனால அங்க எப்படி வந்து கிருண்ணன்னு ஒரு அபேத இது சொல்றாரு இல்லையா பிம்ப 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 பிம்பவாதம் மூலமாக இங்க வந்து நான் உபமான உபமயம் சொல்றேன் தானே சொல்றார் உனக்கு அந்த அது என்னது சிரசாஸ்லாகதைய பூர்வம் பரம் கண்டே நியச்சதி அப்படிங்கறதான் அப்புறம் உதாகரணம் உப்பமலம் காலத்துக்கு சோ ஒன்னு வந்து தலையில இவர் வந்து குணத்தை வந்து நல்லவா என்ன பண்றா நல்ல விஷயத்த தலையில ஏத்திக்கிறா கெட்ட விஷயத்த கண்டத்தோட நீச்சதி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வார்த்தையால வெளில சொல்ல மாட்டேங்கிறான் மத்தவா பண்ற தப்ப அப்படியே தனக்குள்ளே அமைக்கிறான் ஆனா நல்ல விஷயங்களை அவளை வச்சுட்டே ஒரு இன்கிபிஷன் இல்லாம புகழறான் அது புதனுக்கு நல்லவாளுக்கு அது வந்து அந்த புதகங்கிறது தான் அங்க உபமே இல்லையா அந்த உபமானமா சொல்ற ஈஸ்வரன் வந்து எப்படி வந்து பூர்வம் சிரசா ஸ்லாகத்தை ஹிந்துவை வந்து தலையில வச்சுக்கிறார் அந்த ஆலாகல விஷம் ஸ்வேடம் இருக்கு விஷம் அத வந்து கண்டே நியச்சதி இங்கோடு நிறுத்தி நுட்டுறாரு இங்க வந்து பார்த்தேன்னா நீ வந்து டிஃப்ரெண்டான சாதாரண தர்மம் வந்து உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் ஒரே சாதாரண தர்மம் சொல்லல தனித்தனியா தான் சொல்றான் இங்க குணதோஷம்னு சொல்றாரு அங்க அதுன்னு சொல்றார் அஹ் அது பேர் என்ன சந்திரன் விஷம்னு சொல்றார் ஆனா அந்த கிருண்ணன்னுங்கிற ஒரு பதத்தினால அது ரெண்டுத்துக்கும் ஒரு அபேத பாவம் சொல்லி அத வந்து உபமானம் உபமேயமா அலங்காரம் சொல்றாரு இந்த இடமும் எடுத்துக்கணும் ஏன்னா இவருக்கு சொல்ற சாதாரண தர்மம் வந்து பரியாபுலத்துவம் இதுக்கு சொல்ற சாதாரண தர்மம் வந்து பிரதீப கமனத்துவம் பரியா குலத்வாத்து வேகபங்க பிரதீப கமனாத்து ஓக சங்க சரியா இருக்கா சரியா இருக்கா காமாட்சி அதுதான் சரியா இருக்கா இப்போ அதான் ியாகுலத்து மருதாம் வேகபங்கோ அனுமீயத்தை அம்பசாமோகிரோத பிரதீப கவனாத்து இவ அடுத்த ஸ்லோகம் ஆவர்ஜித ஜட்டாமோலி விளம்பி சசிகோட்டையூர்தான அகங்கார சம்சின சோ வந்து இங்க ருத்ரர்கள் நொட்டு இந்த இவரோட இதே நான் காமிச்சு விடுறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தெரியுறதா உம் காலை புக்கு தெரியுறதா தெரியுது தெரியுது இதுல இந்த கதையே எங்க இருக்கு அப்படியே சோ அந்த புராண கதைப்படி பிரம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகளான சனக்கர் சுனந்தர் இவாள் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம இருக்காளே அப்படின்னுட்டு அவளை வந்து அந்த ஆஹ் இத பத் சிருஷ்டிகாரியத்திலயும் இதுலயும் ஈடுபட சொல்றா அவ வந்து அப்படியும் எதுவும் பண்ணாததுனால அவருடைய அந்த இதுல இருந்து நெத்தியில இருந்து வந்த அந்த ஒரு அக்னியானது அப்படியே வந்து அஹ் அந்த ருத்ரன்னா ஆஹ் ருத்ரா அதுல இருந்து ருத்ரன்ங்கிறவர் வந்தார் அந்த அது வந்து என்ன அப்படின்னா அது ஸ்ரீ ரூபம் புருஷ ரூபம்னு இருந்தது அந்த பிரம்மாவினுடைய ஆக்னியால அது ரெண்டா பிரிக்கப்பட்டது அதனுடைய அந்த புருஷ ரூபம்ங்கிறது பதினொன்னா ஆச்சு அதுதான் ருத்ரம்னு சொல்றாங்க சரியா அந்த ருத்ரானதான் அதுக்குதான் அந்த கதை அவர் போட்டிருக்க ஓகேவா சோ ஆவர்ஜித ஜடாமௌலி விளம்பி சசிகோட்டையாக ருத்ரானாம்ங்கிறது அந்த ஏகாதச புத்திரங்கள் ருத்ராணாம் அப்படி மூர்தானக சத அகங்கார சம்சினகா சோ வந்து என்ன அப்படின்னா இவைகள் வந்து தலையில வந்து அந்த இந்து மௌலி வச்சுட்டு இருக்கு சசி கோட்டையாக அத வச்சுட்டு இருக்கு பட் இவைகள் எல்லாம் வந்து அவ அவைகளோடைய அகங்காரம் குறைஞ்சி எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கிறதாம் அதனால என்ன அப்படின்னா அந்த அந்த தலை குனியறது அப்படிங்கறதே என்ன அப்படின்னா அதனுடைய அகங்காரங்கள் அஹ் அகங்காரங்கள் க்ஷதாயிடு அப்படிங்கிறத ஷம்சினக சொல்ற மாதிரி இருக்கும் இந்த தாரகாசுரனுடைய தார்ச்சர்னால அவைகளுக்கும் அவமானம்ங்கிறது ஆழ்த்து அப்படின்னு சொல்றா சோ அவ்ய அன்வயம் பார்த்தேன்னா ஆவர்ஜித ஜட்டா விளம்பி சசி கோட்டையா ருத்ராணாம் அபி மூர்தான சத அகங்கார சன்சிலகா சோ ஆவர்ஜித அப்படின்னா தாழ்ந்துள்ள ஜட்டாமலி அப்படின்னா சடை முடியில் விளம்பி அப்படின்னா தொங்குகின்ற சசி கோட்டையகா அந்த சந்திர அஹ் கலைகளினுடைய கலைக கலைகளை உடைய அந்த ருத்ராணாம் அந்த ஏகாத ருத்ராணாம் அப்பி மூர்தானக தலைகளும் ஷத அகங்கார ஷம்சினக அகங்காரத்தின் அழிவை தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்லோகம் அவாளருடைய அகங்காரமும் வந்து தாரகாசுரனுடைய ஒரு டார்ச்சர்னால அதுவும் வந்து அமிங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து வியாக்கியானம் பாக்கலாம் ருத்ராணாம் அவஸ்தா ஆக அவஸ்தைய சொல்றார் ஆவர்ஜித அப்படின்னா அப்படியே என்ன சொல்றது டவுன் இப்படியே தலையை இருக்கா ருத்ரானாம் மூர்தானக அபி க்ஷத அகங்கார சம்சினக ருத்ரர்கள தலையும் கூட க்ஷத அகங்கார சம்சினக அஹ் குறைந்து விட்ட அழிந்து விட்ட அகங்காரத்தை சொல்வதை போல இருக்கு சொல்றது சரியா ருத்ராணாம் அப்படின்னா ஏகாதச ருத்ராணாம்னு அர்த்தம் மூர்தானக அப்படின்னா ஷிராம்சி தலைகள் கத அகங்கார சம்சினக ஷதம் அப்படின்னா பக்னம் ஓகேவா அகங்காரம் அபிமானித்துவம் சம்சித்தும் ஷீலம் ஏஷாம் இது ததா தலை குனிஞ்சு இருக்கிறதுனாலயே என்ன அப்படின்னா அல்டிமேட்லி நம்ம தலை குழிஞ்சுட்டாலே நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னு நடத்தோம் இல்லையா நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் நம்மளுடைய ஈகோ எல்லாம் அழிஞ்சு கொடுத்தோன்னு அர்த்தம் சோ அதான் இங்க சொல்றாரு சதம்னா பக்னம் அகங்காரம்னா அபிமானித்துவம் ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஒரு ஈகோ அது சம்சித்தும் ஷீலம் ஏஷாம் இது தத்தா பவந்தி இதுஷ அகங்காரஸ்ய அதிதெய்வத்தம் சிவ இது புராண பிரசித்தி அகங்காரத்தினுடைய அதிதெய்வத்தம் யாரு அப்படின்னா அது சிவன் அப்படின்னு புராண பிரசித்தி ஏகாதசாத்மா ருத்ரோபி சயேவ அந்த ஏகாதசாத்மா ருத்ரனும் அவரேதான் அஹங்கார அதிதெய்வத்தாம் அப்படி அஹங்கார கஷதி இது விரோதே அபிசப்தேன உச்சதே சோ வந்து என்ன ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்கார் ஆவர்ஜித அந்த ருத்ராணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஆஹ் ஆவர்ஜித ருத்ராணாம் அப்படி இருக்கு இல்லையா அந்த அபிஷப்தான் அபிஷப்தத்தை தான் இங்க சொல்றார் ஆஹ் 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 அகங்கார அதி தெய்வத்தாம் அபி அகங்காரத்துக்கே அதிதெய்வத்தமா இருக்கின்ற அவைகளுக்கு கூட அகங்கார சதிங்கிறது ஆயிடுத்து அந்த விரோதார்த்தம் அப்படிங்கிறது அகங்காரத்தையே அதி தெய்வத்தையா வச்சுட்டு இருக்கவாளுக்கே அகங்காரம் போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கோசரம் அந்த அபிசப்தம் மூர்தானம் அகங்கார்கி கதன பிரகாரம் ஆக சோ மூர்தானம் அந்த அகங்கார ஷதிக்குன்னு என்ன வந்து எப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஒரு விசேஷனம் மூலமாக சொல்றார் ஆவர்ஜித ஜட்டாமோலி விளம்பி சசி கோட்டையேஷு அப்படின்னா விஷாத பரா பர ஆனத ஆஹ் சிரஸ்கதையா சோ வந்து என்ன அப்படின்னா விஷாதம் அப்படின்னா துக்கம் அதனால விஷாத பரம் அதனோ துக்கத்தோடு இருக்கின்ற காரணத்தினால ஆனத சிரஸ்கதையா குனிந்த தலையோடு இருக்கின்ற காரணத்தினால் சிரசா சக அவனமிதேஷு ஜட்டா ரூபேஷு மௌலிஷு கேசபந்தேஷு சிரசா சிரசினால சிரசோட கூற அவநமித்தேஷு தலை குனியும் போது தலையில என்ன இருக்கோ அதுவும் குனியுமோனோ சிரசாச அவனமிதேஷு ஜட்டாரூபம் அந்த மௌலிஷு மௌல் ஜட்டாரூபேஷு ந மௌலினா தல கேசபந்தேஷு மேலும் என்ன அப்படின்னா விளம்பிணிய லம்பனசீலாக அதுல தொங்குகின்ற சசி கோட்டைய அப்படின்னா சந்திரகலா சந்திரகல அந்த பிறைச்சந்திரன் வாழ ஏசு தடா நமர சிரஸ்துவம் விஷாதசிய அனுபவம் நம்ர சிரஹாங்கிறது விஷாதத்தினுடைய அனுபவம் அல்டிமேட்லி என்னால இனிமே ஒண்ணும் முடியாது அப்படிங்கிறதுல நான் கலையை கொனிஞ்சி ஐம் சரண்டரிங் மை செல்ஃப் சொல்றோம் இல்லையா அதுதான் விஷாதசிய அனுபவம் சரியா சிரோனவனே சிரோலங்கார இங்க வந்து சிரம் சம்சஸ்து சுவாவ சித்தா ஸ்வஸ்தா இல்ல சிரம்ஸ்தகான நழு அர்த்தம் இல்லையா சிறுவனமனை தலை குனிஞ்சுட்டோம்னா தலையில இருக்கிற என்னெல்லாம் அலங்காரம் போட்டு தலை குனிஞ்சா தலையில போட்டுக்கிற கேப் கீழ உழுந்துன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி தானே இது சோ அந்த சிரோ அலங்கார சிரம்சஸ்து சம்சஸ்து சுவாவ சித்தா வேற நேச்சுரல் அக்கரன்ஸ் அதனால இங்க வந்து சுவாவக்தி அலங்காரம் சரியா ஆஹ் சிரசு கீழே இதுவாச்சு அதனால அதுல போட்டு சந்திரகலையும் தொங்கித்து அப்படின்னா அதனால என்ன அப்படின்னா ருத்ரர்களனுடைய அந்த அகங்காரமும் போச்சு அகங்காரத்தை போயிடுத்துன்னு சொல்றது சொல்லித்து ஆவர்த்தித ஜட்டாமொலி விளம்பி சசிகோட்டையா ருத்ராணாம் அப்படி முர்தானக சத அகங்கார சம்சினகலாமா